பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கருப்பு பணம், இந்த கருப்பு பண விவகாரம் தான் இந்தியர்களை தலை சுற்ற வைக்கிறது. எப்படி உருவாகிறது இந்த கருப்பு பணம்? அது எப்படி கடல் தாண்டி சென்று விடுகிறது? கடலுக்கு அப்பால் அந்த பணத்தை வங்கியில் போட்டிருந்தால் அந்த வங்கி அந்த பணத்தை என்ன செய்யும்? லாக்கரில் வைத்திருக்குமா அல்லது எதிலாவது முதலீடு செய்யுமா? முதலீடு செய்திருந்து அதில் லாபம் வந்தால் அந்த லாபத்திலிருந்து பங்கு கொடுப்பார்களா? அந்த லாபத்தை இங்கே இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி பல கேள்விகள் சாதாரண மக்கள் மனதில். இந்த கேள்விகள் அனைத்துக்கும் விளக்கமான விடை காண கருப்பு பணத்தின் ரிஷி மூலத்தை புரிந்து கொள்ள இந்தியாவின் வரி வரலாற்றை கொஞ்சம் பார்க்க வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் தொழில்துறைகளுக்கு விதிக்கப்பட்ட வரி அதிகமாகவே இருந்தது. சில சமயங்களில் 60-80% வரை வரி விதிக்கப்பட்டது. தொழில் நிறுவனங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் லாபம் சம்பாதித்தன. அப்படி சம்பாதிக்கும் லாபத்தில் பெரும்பகுதியை அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும் என்றால் யார்தான் கட்டுவார்கள்? லாபத்தை கணக்கில் காட்டினால்தானே வரி கட்ட வேண்டும். பாதியை மட்டும் கணக்கில் காட்டி வரியை கட்டிவிட்டு மீதியை அப்படியே வெளிநாட்டுக்கு கொண்டு போனால் என்ன? இப்படி ஒரு யோசனை 40 ஆண்டுகளுக்கு முன்பே சில பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு வர பல 1000 கோடி ரூபாயை சத்தம் இல்லாமல் இங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு சென்று அங்குள்ள வங்கியில் போட்டுவிட்டன. ஆனால் 1990 பிறகு தாராளமயமாக்கல் வந்ததை தொடர்ந்து தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரியின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டது. இதனால் வரி ஏய்ப்புக்காக பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் போனது. என்றாலும் வெளிநாட்டுக்கு செல்லும் பணத்தின் அளவு மட்டும் குறையவில்லை. ஏன்? தாராளமயமாக்கத்தின் விளைவாக வெளிநாட்டு முதலீடு இந்தியாவுக்கு எக்கச்சக்கமாக வர ஆரம்பித்தது. இதனால் தொழில்துறை வளர்ச்சி புதிய வேகம் எடுத்தது. இந்த தொழில் பெருக்கத்தின் காரணமாக அரசியல்வாதிகள் லஞ்சம் பெறுவதும் ஊழல் செய்வதும் அதிகரித்தது. பல விஷயங்கள் சட்டத்திற்கு உட்பட்டும் சில விஷயங்கள் சட்டத்தை ஏமாற்றியும் நடந்தன. கள்ளக்கடத்தல் பெருகியது. முக்கியமாக போதைப்பொருட்கள் கடத்தலில் 1000 கோடி ரூபாய் புழங்க ஆரம்பித்தது. ஊழலிலும் கள்ளக்கடத்தலிலும் சேர்த்த பணத்தை அரசாங்கத்திற்கு கணக்கு காட்ட முடியாது. கணக்கில் காட்டாத பணத்தை கையில் வைத்திருக்கவும் முடியாது. பின் என்னதான் செய்வது? 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரி ஏய்ப்பு செய்ய தொழில் நிறுவனங்கள் கடைபிடித்த அதே வழியை அரசியல்வாதிகளும் கடத்தல் பிரமுகர்களும் பின்பற்றினார்கள். தங்கள் பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று சுவிஸ் வங்கிகளில் போட்டார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டுக்கு போனது வெறும் வரி ஏய்ப்பு குற்றத்தை மட்டுமே செய்த பணம். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் வெளிநாட்டுக்கு போன பணம் லஞ்சம், ஊழல், போதை போன்ற பல பாவங்களை செய்ததன் மூலமாக உருவான பணம். அதனால்தான் அதை சிவப்பு பணம் என்றும் குருதி பணம் என்றும் சொல்கிறார்கள். வெளிநாட்டுக்கு பணம் போனது, வெளிநாட்டுக்கு பணம் போனது என்கிறீர்களே, எப்படி போகிறது என்று நீங்கள் கேட்கலாம். இங்குள்ள ஒரு வங்கியில் 500 அல்லது 1000 கோடி ரூபாயை கட்டி அதை சுவிஸ் வங்கியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படி செய்தால் அரசாங்கத்திற்கு தெரிந்துவிடுமே. பெட்டியில் பணத்தை நிரப்பி விமானம் மூலம் கொண்டு போனார்களா என்றால் அதுவும் இல்லை. காரணம், விமானத்தில் ஓரளவுக்கு மேல் பணத்தை கொண்டு போக முடியாது. கப்பலில் போதைப் பொருட்களை கடத்துகிற மாதிரி பணத்தை கடத்தவும் முடியாது. வழியில் யாராவது கொள்ளையடித்தால் அத்தனையும் போய்விடும். புயல் வந்தாலும் நாசமாகிவிடும். பிறகு எப்படித்தான் பணத்தை கொண்டு போனார்கள்? இங்குதான் ஹவாலா என்கிற விஷயம் வருகிறது. ஹவாலாவை புரிந்து கொள்ள ஒரு வங்கி எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் இருக்கும் ஒரு வங்கியில் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்கிறீர்கள். ஒரு வாரம் கழித்து டெல்லிக்கு போய் அதே வங்கியின் கிளையில் 1 லட்சம் ரூபாயை எடுக்கிறீர்கள். சென்னையில் நீங்கள் போட்ட பணம் வேறு, டெல்லியில் நீங்கள் எடுத்த பணம் வேறு. சென்னை வங்கியில் நீங்கள் பணத்தை போட்டிருக்கிறீர்கள் என்பதை வங்கி கணக்கு எடுத்து சொல்லவும் டெல்லியில் உள்ள வங்கி உங்களுக்கு மறுக்காமல் பணம் தருகிறது. ஹவாலாவும் ஏறக்குறைய இதே மாதிரி தான் செயல்படுகிறது. அரசாங்கத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல ஒரே வழி ஹவாலா தான். உங்கள் கையில் இருக்கும் 100 கோடி ரூபாய் பணத்தை இங்குள்ள ஒரு ஹவாலா புள்ளியிடம் கொடுக்கிறீர்கள். அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் இருக்கும் தனது நண்பரிடம் சொல்லி சுவிஸ் வங்கியில் உங்கள் பெயருக்கு ஒரு ரகசிய கணக்கை ஆரம்பித்து அதில் போடச் சொல்வார். அவரும் 100 கோடி ரூபாயை அதில் போட்டு விடுவார். சுவிட்சர்லாந்தில் இருக்கும் இன்னொருவருக்கு வேறு விதமான பிரச்சனை.
அவர் கையில் இருக்கும் 100 கோடி ரூபாயை மறைத்து வைக்க விரும்புகிறார். அங்குள்ள ஹவாலா பேர்வழிகளிடம் அவர் அந்த பணத்தை கொடுக்க அது இங்கே கச்சிதமாக வந்து சேர்ந்து விடுகிறது. ஏறக்குறைய ஒரு வங்கி போலவே பக்கவாக செயல்படும் இந்த ஹவாலா நெட்வொர்க்கில் சேர உறுப்பினராக வேண்டியதில்லை. பணம் கொடுத்தால் ரசீது கொடுக்க மாட்டார்கள். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இந்த ஹவாலா பிஸ்னஸ். வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணம் அப்படியே சும்மா கிடக்காது. செயல்படாத மனிதனாலும் பணத்தாலும் எந்த பயனும் இல்லை. எனவே சுவிஸ் வங்கியில் இருக்கும் பணம் மொரிஷியஸ் போனவுடன் துணிகளை செலவு செய்த மாதிரி அதுவும் செலவு செய்யப்பட்டு அனைத்து அழுக்குகளும் கழுவப்பட்டு மீண்டும் நம் நாட்டுக்கு வெள்ளையும் சொல்லையுமாக வந்து சேர்கிறது. பங்குச்சந்தை, தொழில் வளர்ச்சி என பல துறைகளுக்குள் முதலீடாகிறது. இப்படி முதலீடாகும் பணம் கொழுத்த லாபத்தை சம்பாதித்து கொண்டு மீண்டும் மொரிஷியஸ் வழியாக சுவிஸ் வங்கிக்கே போய்விடுகிறது. ஒருவேளை அந்த பணம் சுவிஸ் வங்கியில் அப்படியே கிடந்தாலும் அதற்கு நிச்சயம் வட்டி கிடைக்கும். 100 கோடி ரூபாய்க்கு 2% ஆண்டு வட்டி என்றாலும் மாதத்திற்கு சுமார் 16 லட்சம் வட்டி கிடைக்கும். இப்படி வெளிநாட்டு வங்கிகளில் சேர்ந்திருக்கும் பணம் எவ்வளவு என்பதற்கு சரியான புள்ளி விவரம் நம்மிடமில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறார்கள். ஆனால் மிக மிக குறைத்து மதிப்பிட்டாலும் 2 லட்சம் கோடி ரூபாயாவது நிச்சயம் இருக்கும். இது ஒன்றும் சாதாரண பணம் அல்ல. 1850 முதல் 1947 வரையிலான காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை சுரண்டி கொண்டு போன செல்வத்தின் அளவு சுமார் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகாலம் இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் கடந்த 60 ஆண்டுகளில் சுதந்திர இந்தியாவின் நம் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்துச் சென்றிருக்கும் பணம் கிட்டத்தட்ட 1.4 டிரில்லியன் டாலர், நம் மதிப்பில் சுமார் 70 லட்சம் கோடி ரூபாய். இந்த விஷயத்தில் பிரிட்டிஷ்காரர்களையே விஞ்சிவிட்டோம் என்பது நமக்கு கிடைத்த அவமானத்திற்குரிய பெருமை. அரசியல்வாதிகளும் கள்ளக்கடத்தல் பேர்வழிகளும் இங்கிருந்து பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் முடக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. காரணம், இப்படி சேர்த்த பணத்தை நாமோ நம் வாரிசுகளோ அனுபவிக்க முடியாது. சுவிஸ் வங்கியில் 1000 கோடி ரூபாய் சேர்த்தவர் தன் வாரிசுகளிடம் அந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தால் அந்த பணம் அப்படியே போய்விடும். ஒருவேளை வாரிசுகளுக்கு தெரிந்தாலும் அவர்களும் அரசின் கண்களில் சிக்காமல் அந்த பணத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு செயல்படும் கில்லாடிகளாக இருக்க வேண்டும். ஆக நமக்கும் நம் சந்ததிக்கும் பயன்படாத பணத்திற்கு மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா என்பதை நினைத்தால் வேடிக்கையாக இருக்கிறது. நன்றி.